ஹே ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவைப்படுற பொருட்களும் கம்மி, நேரமும் ரொம்பவே கம்மி, ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா படு ஜோராக இருக்கும். ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்களாம் இன்னும் எனக்கு இட்லி வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு சட்னியுடைய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த சூப்பரான அட்டகாசமான சட்னி இப்போ எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கிடலாம். அந்த உளுந்தப்பருப்பை வதக்கம் போச்சில் தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கருகிச்சு அப்படின்னா அந்த மொறுமொறுப்பு தன்மை நம்மளுக்கு போயிடும், டேஸ்ட்டும் மாறிடும். இப்போ அதை பொறுமையாக இருந்து நம்ம வறுத்து எடுத்துக்கிடலாம். இப்போ அடுத்ததாக கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கிடலாம். உளுந்தப்பருப்பை காட்டிலும் கொஞ்சம் கடலைப்பருப்பு கம்மியாக இருக்கணும். அதையும் தீ கம்மி பண்ணி வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கிடலாம். இது முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு கேட்டால் எள்ளு தான். இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கிடலாம். எள்ளுடைய டேஸ்ட் வந்து அந்த சட்னியில் இருக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதையும் நம்ம தீயை கம்மி பண்ணி வச்சு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கிடலாம். லைட்டாக அப்படி வெடிக்க ஆரம்பிக்கும், நல்ல வாசனை வரும். இப்போ அப்படியே இறக்கி வச்சுக்கிடலாம். இப்போ உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, எள்ளு இதெல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். தேவைக்கு தகுந்தது மாதிரி வத்தல் போட்டுக்கிடலாம். அதாவது காரம் எப்படி சேர்க்கலான்னு கேட்டால் நம்ம எத்தனை தக்காளி பழம் போடுறோம்னு பார்த்துக்கிடணும். அந்த தக்காளி பழத்தோட புளிப்பு சுவை எப்படி இருக்கோ அதுக்கு அதிகமான அளவில் அந்த காரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சட்னியுடைய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ வத்தலையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு. நான் அடுத்ததாக கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து ரெண்டு பல்லாரி நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துருக்கிறேன். இப்போ இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கிடலாம். ஒரு 50% போல் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சோண்டு தேங்காவும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடலாம். ஹோட்டலெல்லாம் பார்த்தா தேங்காய் சேர்க்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் செய்யும் போச்சில் கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா அந்த சட்னி வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும், கொஞ்சம் அதிகமாகவும் நம்மளுக்கு கிடைச்சது மாதிரி இருக்கும். இப்போ அடுத்ததாக நல்லா பழுத்த தக்காளி பழம் ஒரு 3 எடுத்து நான் நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கிடலாம். நம்ம முதல்ல வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கி எடுக்கிறதுனால நம்ம தாளிக்கும் போச்சில் ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறது கிடையாது, அப்படியே கூட நம்ம தாளித்து கொட்டிடலாம். அதனால நல்லா வதக்கி இதை எடுத்துக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு எதற்கு நேரம் அதிகமாகும்னு கேட்டால் இதை ஆற வைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு நேரம் எடுக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டுற வேண்டிதான். இப்போ உளுந்தம்பருப்பு, கடலைப்பு, எள்ளு வறுத்தது ரெடி ஆயிருச்சு. வத்தல் வறுத்து வச்சுட்டோம், தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சுட்டோம். இப்போ நம்ம இதை அரைச்சிட வேண்டிதான். முதல்ல இந்த பருப்பையும் வத்தலையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஏற்கனவே அது லைட்டாக அரைபடுறது கஷ்டப்படுங்கிறதுனால இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. இப்போ அடுத்ததாக தக்காளி வெங்காயத்தை போட்டு அரைக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தண்ணி லைட்டாக கூட விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இனிமே அப்படியே நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி தாளித்து ஊற்றிடலாம். இப்போ அந்த ஜாரில் உள்ளதை கூட நம்ம அலசி ஊற்றலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பில, கொஞ்சம் காயம் சேர்த்து இப்போ அப்படியே நம்ம அந்த சட்னியும் கொட்டிடலாம். கொஞ்சம் தண்ணியாக சட்னி வேணும்னா அந்த ஜாரையும் நம்ம அலசி ஊற்றி அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலந்துக்கிடலாம். இல்லை எங்களுக்கு கட்டியாக தான் வேணும் அப்படின்னா அப்படியே நம்ம தாளிச்சு கூட கொட்டி சாப்பிடலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த சட்னி. இந்த சட்னி கூட நம்ம எள்ளு சேர்க்கறதுனால சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்களுடைய எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.